அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல இந்த வாரத்தோட டெக் அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே கீழே இருக்கிற பட்டனத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனத்தை அந்த ஆன் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எல்லா வீடியோஸும் உங்க மறக்காம நோட்டீஸ் பண்றோம். அதான் அப்டேட்ஸ் வாங்க நம்ம வீடியோ கூட போலாம். இந்த வார டெக் அப்டேட்ஸ்ல முதல் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப விண்டோஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நிறைய லேப்டாப்ஸ்ல விண்டோஸ் 10 தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்றதுல இப்ப அடுத்த அப்டேட் ஆனா 19.09 அப்படின்ற ஒரு அப்டேட் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு விண்டோஸ் சொல்லி இருக்கிறாங்க. இன்னமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம பக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் ஸ்மூத்தாவும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இரண்டாவது அப்டேட் பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா ஸ்னாப்டிராகன் 855 அப்படின்ற ஒரு ப்ராசஸ் குவால்காம் நிறுவனம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப நிறைய பிளாக்ஸி மொபைல்ஸ் எல்லாம் அதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்த வருஷம் ஆனா ஸ்னாப்டிராகன் 865 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கூடிய வேற ரிலீஸ் பண்ணுவோம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு குவால்காம் தரப்புல சொல்லி இருக்கிறாங்க. இது 855 இன்னமும் ஃபாஸ்டாவும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி கேமிங்ல இன்னும் கொஞ்சம் ஜிபி இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கேமிங் வளர்த்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். மூணாவது அப்டேட் பார்க்கும்போது இப்ப ரெட்மி K20 Pro பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டாக ஷாமி இந்தியாவில லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைலுக்கு ஒரு காம்படிட்டிவான ஒரு மொபைல ரியல்மி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ரியல்மி தரப்புல இருந்து சொல்லி இருக்கிறாங்க. இது எப்ப லான்ச் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா ரியல்மி தரப்புல இருந்து என்ன சொல்லி இருக்கிறாங்க, இல்ல ஸ்னாப்டிராகன் 855 கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு ரியல்மி தரப்புல இருந்து சொல்லி இருக்கிறாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் நல்லாதான் தெரியுது, நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க. ரெட்மி K20 இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நானே நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் அப்டேட் ஓப்போ தரப்புல இருந்தோம். ஓப்போ பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா ஒரு ஓப்போ Reno 2 series இங்க லான்ச் பண்ணாங்க. அப்போ பாத்தீங்கன்னா Reno 2 மற்றும் Reno 2 C இந்த ரெண்டு மொபைலையும் இந்தியாவில லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் வீடியோ நீங்க பாக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் தர என்னோட சேனல போய் விசிட் பண்ணி பாருங்க. இப்ப அடுத்தத Reno 2 F அப்படின்ற ஒரு மொபைல அப்படியே இன்னும் கூடிய விரைவில் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஓப்போ அவங்களுடைய Reno 2 F பாத்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி அமேசானுக்கு சேல் வரும் அப்படின்னு ஓப்போ தரப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. அஞ்சாவது அப்டேட் பார்க்கும்போது இது ஓப்போ தரப்புல இருந்தா ஓப்போ பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் ஓப்போ K3 அப்படின்ற ஒரு மொபைல பட்ஜெட்ல லான்ச் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி K series இப்ப அடுத்ததா அடுத்த வருஷம் ஓப்போ K5 இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. இது எப்ப அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த மொபைல பாத்தீங்கன்னா Snapdragon 780G ப்ராசஸர் இருக்கும் அப்படின்னு ஓப்போ தரப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. வித் 4.0 சப்போர்ட் இதுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு ஓப்போ தரப்புன்னு சொல்லி இருக்கிறது எனக்கு பாசிட்டிவ் தெரியுது. ஆனா பிரைசிங் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு நம்ம தேடியில ஒரு 20,000-25,000 கம்மியா கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆறாவது அப்டேட் பார்க்கும்போது இது ரெட்மி தரப்புல இருந்தா இப்ப ரெட்மி பத்தியும் இப்ப ரீசெண்டா தான் ரெட்மி K20 Pro இந்தியால லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த மொபைலோட ஒரு ஸ்பெஷலான ஒரு எடிஷனா கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு ரெட்மி தரப்புல இருந்து லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இதை வச்சு பார்க்கும்போது ரெட்மி K20 Pro பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் கொஞ்சம் பிரைஸ் டிராப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது 23,500 பிரைஸ் டிராப் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த இப்ப லான்ச் பண்ண K20 Pro பிரைஸுக்கு இந்த ஸ்பெஷல் எடிஷன் வரும் அப்படின்னு ரெட்மி தரப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவுக்கு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு 30,000-32,000 OnePlus 7 காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏழாவது அப்டேட் பார்க்கும்போது இப்ப நோய்டாவை சேர்ந்த சின்கோ அப்படின்ற ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு புதிய டிவியை LED TV இந்தியாவில லான்ச் பண்ணி வருகிறாங்க. இந்த டிவியில என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய பிரைசிங் மட்டும் இதுல கொடுத்த ஃபீச்சர்ஸ் அது என்ன அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா 32 inch கொண்ட ஒரு LED TV இதோட ஸ்மார்ட் LED TV அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 8,000 இந்தியாவில லான்ச் பண்ணி வருகிறாங்க. இது எனக்கு கொஞ்சம் பெரிய அட்வான்டேஜா தெரியுது. ஆனா ஷாமியோட டிவிக்கும் இதுக்கும் நிறைய காம்படிட்டிவ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இந்த விட நான் அதை சொல்லது கொஞ்சம் இல்ல வேற ஏதாவது தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா அதை உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.